வணக்கம் தினமலர் வியூவர்ஸ். இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவீரன் திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை அடுத்த வருஷம் 2023 மார்ச் மாதம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவிக்கு விற்பனை பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை ப்ரைம் வீடியோவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. வாரிசு படத்துடைய டீம் தான் ஃபஸ்ட்டு, நாங்கள் எங்களுடைய படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்றது அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. திடுதிப்புன்னு தான் துணிவு படத்துடைய டீம், நாங்களும் பொங்கலுக்கு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. இதுக்கான காரணமாக எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா தலை தளபதி இவங்க ரெண்டு பேருடைய படம் கிளாஷ் ஆகிறதுக்கு கரெக்டான ஒரு டைமை யோசித்து பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருந்தது. ரீசெண்ட் டைம்ஸில் ஹெச் வினோத் கொடுத்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் துணிவு படத்தை தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணலான்ற பிளானில் தான் இருந்தோம், ஆனால் அப்போ இந்த திரைப்படத்துக்கான ஒரு சில கிராஃபிக்ஸ் இன்னும் சரியாக ரெடி ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட்டை பொங்கலுக்கு மாற்றியிருந்தோம். இதில் அஜித் அவர்களுடைய எந்த வித குறுக்கீடுமே இல்லை. டீம் மெம்பர்ஸாக பிளான் பண்ணி தான் இந்த திரைப்படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றத டீட்டெயிலாகவே சொல்லிட்டாரு. அஜித் அவர்கள் துணிவு படத்தை எப்படி அக்செப்ட் பண்ணாரா, இந்த படத்தில் ஒரு பயங்கரமான சீக்வன்ஸ் இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஹெச் வினோத். அதை கேட்டுட்டு இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் ஹெச் வினோத் இப்போ என்ன சொல்லாருன்னா, அஜித் சாருக்கு என்ன சீனை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த சீனே இப்போ படத்தில் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த இன்டர்வியூவில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கு எப்பயுமே அவர் வந்து குளோரிஃபை பண்ணி பேசுறது பிடிக்கவே பிடிக்காது. இந்த துணிவு படத்துலையுமே அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருந்தது, அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் அவர் எடுக்க சொல்லிட்டாரு. பட் ஒரு சில டைலாக்ஸ் கண்டிப்பாக அந்த கேரக்டரைசேஷனுக்காக வேணும் அப்படின்றதுனால நான் கேட்டுக்கிறதுனால அதை அஜித் சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தினா, படத்தில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் டைலாக்ஸுமே வைக்கக்கூடாதுன்றத சொல்லிட்டாரு. அதுக்கான காரணமாக என்ன சொன்னார்னா, சினிமான்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியம், அதில் நம்மளுடைய கருத்துக்களை தேவையில்லாமல் உள்ளே இன்சர்ட் பண்ணக்கூடாது. அதை பற்றி பேசணும்னா அதுக்குன்னு தனியான மேடைகள்லாம் இருக்குது, அங்கே போய் தான் பேசணும் அப்படின்றதையும் என்கிட்ட டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை ஹெச் வினோத் அவர்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அஜய் ஞானமுத்துடைய டைரக்ஷனில் டிமாண்டி காலனி பார்ட் 2 இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஓசூரில். இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஷெட்யூலாக 15 நாள் அங்கே நடக்க போகுது. அந்த திரைப்படத்துடைய ஹீரோ அருள்நிதியும் இந்த படத்தோட ஹீரோயின் பிரியா பவானி சங்கரும் செட்டில் இருக்காங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் வாரிசு படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ண ஷாம், அதை பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு அண்ணனாக அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாரிசு படத்தில் 5 கிராண்டான சாங்ஸ் இருக்குது, 3 கிராண்டான ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. கூடுதலான இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ரீசெண்ட் டைம்ஸில் தளபதி விஜய்க்கு ஷாம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ ஷாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னங்கண்ணா நம்ம படத்தோட துணிவு படமும் ரிலீஸ் பண்ணுறாங்களாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, சூப்பர் தானப்பா, நல்ல விஷயம் தானே, நம்ம நண்பருடைய படம் தானே, சந்தோஷம் தான். கூடுதலாக அவர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, நம்ம படம் எப்படி ஓடி சக்ஸஸ் ஆகுதோ அதே மாதிரி அந்த படமும் கூட சேர்ந்து ஓடி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படமாக வரட்டும், எல்லாமே நல்ல விஷயம் தானப்பா அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை ஷேர் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு வீடியோ கிளிப்ஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. சூர்யா அவர்களுடைய ஃபிட்னஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் சூர்யா 42 அப்படின்ற ப்ராஜெக்ட்டுக்காக பயங்கரமாக மசிலெல்லாம் ஏற்றிருக்காரு சூர்யா. அந்த ஒரு ஃபோட்டோஸ், அவரோட ட்ரெயினர் கூட இருக்க ஃபோட்டோஸ் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. அது சோஷியல் மீடியாவில் சூர்யா ஃபேன்ஸால் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. சூர்யா 42 சூர்யா அவர்கள் எப்படி இதுக்கு முன்னாடி போதி தர்மன் அப்படின்ற ஒரு கேரக்டரெலாம் நம்ம மனசில் எல்லாருக்கிட்டேயும் இடம் பிடிச்சிருக்காரோ, அதே மாதிரி சூர்யா 42 ஒரு ஹிஸ்டாரிக்கலான படம், அந்த படத்தில் அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்ற டாக்ஸ் இப்போவே ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக இருக்குது. RRR திரைப்படத்துக்கு அப்புறமா ராஜமௌலியுடைய டைரக்ஷனில் மகேஷ் பாபு அவர்கள் ஹீரோவாக நடிக்க போகிறார். இந்த திரைப்படம் தான் இந்தியன் சினிமாலேயே முதல் முறையாக இந்த இந்தியன் திரைப்படமாக டுவர்ட்ஸ் த வேர்ல்டு ஃபுல்லாகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்ற பிளானிங் ப்ராசஸில் இருக்காங்களாம். இது வரைக்குமே இங்கிலீஷ் படங்கள்லாம் அந்த மாதிரி வேர்ல்டு வைடாக எல்லா லாங்குவேஜிலுமே டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்படும். அந்த ஒரு முயற்சியில் முதல் முறையாக ராஜமௌலி அவர்கள் இறங்கியிருக்காரு. இந்த படம் தான் அந்த முயற்சியில் முதல் படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது. எப்பயுமே ராஜமௌலி படங்கள் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். இந்த படத்துடைய பிரம்மாண்டம் நம்ம யோசித்து பார்க்காத அளவுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்க போகுது அப்படின்ற டாக்ஸ் இப்போவே இருக்குது. சோஹில் கத்தூரியா அப்படின்ற பிஸ்னஸ்மேனை ஆக்ட்ரஸ் ஹன்சிகா மோத்வானி டிசம்பர் 4 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க மேரேஜ் பண்ண ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மேரேஜ் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ப்பூரில் நடந்திருக்கு.
தங்கலான் படத்துடைய டீம் ரொம்ப ஹாப்பியாக ஒகேனக்கல் ஃபால்ஸில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விக்ரம் அவர்கள் அந்த ஒரு வீடியோவை சூப்பராக பயங்கர என்ஜாயபுளாக எடுத்திருக்காரு, அது சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.